ஹாய், நான் அதீப். இன்ஃபினிக்ஸ் இப்போ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 ப்ளேங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2021 April 19 ரெண்டு மணிக்கு தான் அந்த ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வர ப்ரொசஸர், அப்புறமா இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் 4GB 64GB வேரியன்ட் 8500 நமக்கு கிடைக்குது. உங்களில் யாராவது இந்த ஃபோன் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி இந்த ஃபோன் வாங்கணுமா வேண்டாமாங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. முதல் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் ஸ்பெக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்திருக்காங்க. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பாத்தீங்கன்னா போனோட பேக் சைடுல தான் வருது. அப்புறமா இந்த போனோட ரியர் கேமரா செட்டப் பாத்தீங்கன்னா ஒரு மூணு கேமரா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த போன்ல ரெண்டு கேமரா தான் பேக் சைடுல வருது. ஒரு 13 MP ஒரு பிரைமரி கேமரா, அப்புறமா ஒரு டெப்த் சென்சர் தான் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஒரு எல்இடி ஃபிளாஷும் கொடுத்திருக்காங்க. போனோட ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 8 MP ஒரு செல்ஃபி கேமரா தான் அதுல கொடுத்திருக்காங்க. போனோட ரைட் சைடுல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. போனோட லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட் வருது. ஒரு ட்ரிபிள் கார்டு ஸ்லோட் தான் அந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால் ஒரே டைமில் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். அப்புறமா 256GB வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்பெண்டும் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டியூல் போல்டேஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஓவைஃபை சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மைக்ரோஃபோன் சார்ஜிங் போட்டு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் தான் வருது. அப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ஃபோனோட ஸ்பீக்கர் எங்கிட்ட போச்சுங்கிறது. நார்மலாக ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இயர் பீஸ் இருக்கும், கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், டோட்டலாக 2 ஸ்பீக்கர்ஸ் வரும். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட இயர் பீஸ் தான் இந்த ஃபோனில் ஸ்பீக்கரும். இந்த ஃபோனில் அப்படி கொடுத்தது ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு படுது. அடுத்து அந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.82 inch ஒரு லார்ஜ் டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வர ரெட்மி, ஓப்போ, சாம்சங், விவோ, ரியல்மி இந்த ஃபோன்ஸில் வர டிஸ்பிளே வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வர டிஸ்பிளே கொஞ்சம் லார்ஜாக தான் இருக்குது. HD+ தான் இதோட ரெசல்யூஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா NEG கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. 440 nits பிரைட்னஸ் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G35 ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 தான் வருது. XOS 7 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ 2021 வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஆண்ட்ராய்டு 11 தான் கொடுக்குறாங்க. இங்கே ஆண்ட்ராய்டு 10 கொடுத்தது ஒரு டவுன்கிரேடாக தான் எனக்கு படுது. அப்புறமா இந்த ஃபோனில் வர பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 6000 mAh ஒரு ஹை கப்பாசிட்டி பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. 1000 mAh பேட்டரி வரதுனால இந்த ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. 207 g தான் இதோட வெயிட் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 கலர் வேரியண்ட்டில் வருது. பிளாக், ப்ளூ, கிரீன், பர்பிள். அடுத்து அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 4GB 64GBங்கிற ஒரே ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 இந்த ஃபோனோட ஃபஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா April 26 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோன் நமக்கு ஃப்ளிப்கார்ட் வழியாக வாங்க முடியும். இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் ஒரு ஆள் வாங்குறதா இருந்தால் இந்த ஃபோனில் மெயினாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த 4GB 64GBங்கிற ராம் வேரியண்ட் தான் பார்ப்பாங்க. அதுவும் 8500 கிடைக்கிறதுங்கிறத. இதை விட நல்ல ஃபோன்ஸ் நமக்கு போக்கோவில் இருக்குது. போக்கோ C3ங்கிற மாடல், அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 8500 வருது. இந்த போக்கோ C3ங்கிற மாடலில் நான் ரீசெண்டாக இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் 8000 தான் வாங்கினேன். இந்த போக்கோ C3ங்கிற மாடலுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அடிக்கடி 500 rupees டிஸ்கவுண்ட் இருக்கும். இந்த 500 rupees டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் டிஸ்கவுண்ட் கிடையாது, ஃப்ளிப்கார்ட்டே டேரெக்டாக டிஸ்கவுண்ட் தராங்க 500 rupees. அப்போ இந்த ஃபோன் 8000 கிடச்சுன்னா ரியலி ஒர்த்து தான். 8500 வாங்கினாலும் இந்த ஃபோன் ஒர்த்து தான். இந்த போக்கோ C3 இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 ப்ளே வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 ப்ளேல பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வருது. அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. இது ரெண்டுமே போக்கோ C3ல கிடையாது. போக்கோ C3ல பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G35 ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 5000 mAh பேட்டரியும் வருது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 ப்ளேயை விட போக்கோ C3 தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இந்த இன்ஃபினிக்ஸ் ஃபோனோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸுக்கான ஆக்சசரிஸும் ஸ்பேர்ஸும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எந்த மொபைல் ஷாப்பில் போய் கேட்டாலும் இன்ஃபினிக்ஸுக்கு ஸ்க்ரீன் கார்டு இருக்குதா பவுச் இருக்குதான்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஆனால் அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஓப்போ, விவோ, ரியல்மி, போக்கோ, ரெட்மி அந்த ஃபோன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேயர்ஸாக இருக்கட்டும் ஆக்சசரிஸாக இருக்கட்டும் நமக்கு சிம்பிளாகவே கிடச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸ்க்கு பொதுவாகவே ரீசேல் வேல்யூ கம்மி தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிக்ஸுங்கிற பிராண்டை நம்ம இப்போயுமே சைனீஸ் பிராண்டாக தான் நம்ம பார்க்குறோம். ட்ரான்ஷன் ஹோல்டிங்ஸுங்கிற கம்பெனிக்கு அண்டரில் தான் இந்த இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, ஐடெல் இந்த மொபைல் பிராண்ட்ஸ் எல்லாமே வருது. இந்த போக்கோ C3 இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 ப்ளேயோட எதுக்கு கம்பேர் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா மூணு விஷயம் இருக்குது. ஒன்று, இதில் வர மீடியா டெக்கோட ஹீலியோ G35 ப்ராசஸர். அப்புறமா 4GB 64GB வேரியண்ட்டு, அதுவும் 8500. இந்த மூணுமே இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கு ஒத்து போகுது. அதனால தான் இந்த ரெண்டு ஃபோன் வச்சு நான் இப்போ கம்பேர் பண்ணேன். அப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள், இன்ஃபினிக்ஸ் எடுக்கலாமா இல்லை போக்கோ C3 எடுக்கலாமாங்கிறத. என்ன கேட்டிங்கன்னா நான் இன்ஃபினிக்ஸ் ஃபோன் எடுக்கவே மாட்டேன், போக்கோ C3 தான் எடுப்பேன். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.